எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். இந்தியா சீனா சண்டை, 20 இந்திய வீரர்கள் வீரமரணம், சமரசம் பேச அமெரிக்கா தயார். இந்தியா சீனா இடையே லடாக் எல்லையில் நடந்து வரும் சண்டை குறித்து அமெரிக்கா முதல் முறையாக கருத்து தெரிவித்துள்ளது. நேற்று முதல் நாள் இரவு நடந்த சண்டை குறித்து அமெரிக்கா மௌனம் கலைத்துள்ளது. இந்தியா சீனா இடையே லடாக் எல்லையில் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து இருக்கின்றது. நேற்று முதல் நாள் இன்று லடாக் எல்லையில் கல்வான் பகுதியில் நடந்த சண்டையில் 20 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். அதேபோல் சீனாவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் 43 பேர் இந்த சண்டையில் கொல்லப்பட்டனர். இதனால் எல்லையில் பதற்ற நிலைமை அதிகரித்துள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள மோதலில் அமெரிக்கா தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றது. முக்கியமாக இதில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிக ஆர்வம் காட்டுகின்றார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடக்கும் பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக டிரம்ப் கூறியுள்ளார். அதாவது எல்லையில் தற்போது நடந்து வரும் பிரச்சனையை சரி செய்ய தயாராக இருக்கின்றோம். இந்தியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டால் அவர்களிடையே பேசி சமாதானம் செய்து பேச தயாராக இருக்கின்றன என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஆனால் இந்த சமாதான பேச்சுக்கு இந்தியாவும் சீனாவும் மறுப்பு தெரிவித்து விட்டன. இந்த நிலையில் இந்தியா சீனா இடையே லடாக் எல்லையில் நடந்து வரும் சண்டை குறித்து அமெரிக்கா முதல் முறையாக கருத்து தெரிவித்துள்ளது. நேற்று முதல் நாள் இரவு நடந்த சண்டை குறித்து அமெரிக்காவின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், எல்லையில் நடக்கும் சண்டையை நாங்கள் மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். இந்தியா சீனா இடையிலான மோதலில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம். இந்தியாவை சேர்ந்த 20 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது குறித்த செய்தி கேட்டறிந்தோம். இதற்காக நாங்கள் வருந்துகின்றோம். அவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சண்டையை எப்படியாவது அமைதியாக இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும். இரண்டு நாடுகளும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடிவு செய்துள்ளது. விரைவில் அமைதியாக படைகளை வாபஸ் வாங்கி இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். பிரதமர் மோடியும் அதிபர் டிரம்பும் June 2nd போனில் பேசினார்கள். இந்தியா சீனா மோதல் குறித்து இவர்கள் இருவரும் பேசியுள்ளனர். அதிலிருந்து லடாக் எல்லைக்கு பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் என்று அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. Thank you.